எல்லா பிரச்சனையுமே கடந்து போகக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுக்குது. ஒரு நல்ல தண்ணி தேங்குச்சுன்னா அது கெட்ட தண்ணியாக மாறிடும், ஒரு சாக்கடையாக மாறிடும். ஒரு சாக்கடையை கூட ஓட ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓட ஓட அது புனித நீராக, ஆறில் எவ்வளோ சாக்கடை கலந்தாலும் அது ஓட ஓட அது புனித நீராக மாறிடும். அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட் வந்து உள்ளங்கிறது நேச்சுரலாக இருக்குது நமக்கு. இப்போ ஒரு குழந்தை எடுத்துட்டோம்னா பிறந்த குழந்தை ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது, அது எந்த ஒரு தடையும் கிடையாது. அது வந்து அது வந்து லிபரேஷனில் தான் இருக்குது. அறிவு வளர வளர நம்ம அறிவை வச்சு புறக்காரியங்கள் பண்ணுறோம், அதில் சக்ஸஸ் பண்ணுறோம். இதே அறிவு அகத்துக்கு போகும்போது தான் பிரச்சனை ஆகுது. இப்போ நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக அகத்தில் இருக்கிற பிரச்சனையை கைவிடுறதுனால அகத்தில் குழந்தையாகவும் புறத்தில் நம்ம ஒரு அறிஞனாகவும் செயல்படக்கூடிய தன்மைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறோம். எந்த பாதிப்புமே தேங்கி நிற்காது, அது ஃப்ளோவ்லேயே இருக்கும். தலையாட்டி பொம்மை இருக்குல்ல, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை எப்படி சரித்து போட்டாலும் அது நேரம் வந்து நிற்கும். அது மாதிரி நம்ம வந்து எல்லாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே சீக்கிரத்துலேருந்து கடந்து வந்து அடுத்த வேலைக்கு வந்துடுவோம். அந்த தன்மையை, அந்த நேச்சுரல் ஸ்டேட்டில் முடியும் திரும்பி வராது தான் அந்த விடுதலைன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் நேற்று கிளாஸ்லேயே உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ஏன்னா நீங்கள் வந்து புக்கெலாம் படித்து யூடியூப்லலாம் பார்த்து தான் வந்திருக்கீங்க. ஆனால் நமக்கு வந்து பல விஷயங்கள் வெளியிருந்து கேட்டதுனால அது சம்மந்தமான சந்தேகங்களாக இருக்க தான் செய்யும். அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த அகம்புறம் நான் யார் வகுப்புலாம் நடத்த போகிறோம் நம்ம. இதை வந்து எங்களுக்கு ஐயா வந்து 2007 நாங்கள் அறிமுகமானோம். ஃபஸ்ட் டைம்லாம் ஐயாவை பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷனோ அவருடைய ஸ்பீச் எங்களுக்கு ரொம்ப இழுத்துச்சுன்னு சொல்லவே முடியாது. எங்கள் ஒரு நாங்கள் ஹோமியோபதியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம், ஏன்னா அது மனம் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவங்கிறதுனால. எங்களுக்கு ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இப்போ வந்து ஸ்ரீ பகவத் மிஷனுடைய ட்ரஸ்டினுடைய தலைவர் திரு என் கைலாசம் அப்படின்னு சொல்லிட்டவர். அவர் தான் எங்களுக்கு ஐயாவை அறிமுகப்படுத்தினார். ஃபஸ்ட் டைம்லாம் ஐயாவை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனான இதோ எதுவுமே கிடையாது. டாக்டருக்காக போயிருந்தோம், அவர் கூப்பிட்டாருன்னு போயிருந்தோம். ஐயா பார்த்தீங்கன்னா வேஷ்டி, இந்த ஐயா வந்து ஆக்சுவலாக அவர் அட்வொகேட், அதனால் ஒயிட் ஷர்ட்டில் பேண்ட்டில் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நாம் வந்து நிறைய கிளாஸ்லாம் ஆன்மீக வகுப்பில் நிறைய அட்டன் பண்ணிருக்கிறோம். ஐயா கிளாஸ் உட்காரும்போது நாம் எதிர்பார்க்கறது என்னென்னா, ஆன்மீக வகுப்புனாவே பஞ்சபூதத்தை சொல்லணும், இயற்கை இறைநிலையை சொல்லணும், பேராற்றல்லாம் சொன்னால் தான் நம்ம ஆன்மீகனாக ஒத்துக்குவோம். அப்படிலாம் எதிர்பார்த்து உட்காந்துருந்தால் ஐயா வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தையே வரல. அவர் மனசு டாக்டர் வந்து வாங்க அந்த புக்கை படித்து பார்க்கலாம் அப்படின்னாரு. ஒரு 4 நாள் இரவு உட்காந்து அந்த புக்கை படித்தோம். நாங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30 வருவோம். வந்துட்டு உட்காந்து அவர் படிப்பார், படித்து தமிழில் விளக்கம் கொடுப்பார். நானும் சரவணன் இன்னொரு நண்பர் ஒரு மேட்டூர்லேருந்து வந்திருந்தார், மொத்தம் 3 பேர். அவரோட சேர்த்து டாக்டரோட சேர்த்து 4 பேர் உட்காந்துருப்போம். ஃப்ளாஸ்கில் டீ இருக்கும். ஒரு 1:30 படிச்சுட்டு கிளம்புவோம். ஒரு 4 நாள் படித்தவுடனே என்னாச்சுன்னா, ஒரு புது விஷயத்தையா சொல்லியிருக்காரு, ஆனால் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காருங்கிறத மட்டும் பிளிங்க் ஆச்சு. அப்புறம் இந்த இதனுடைய தமிழ் வடிவம் எளிது எளிது ஞான விடுதலை எளிதுன்னு ஒரு புக்கு, அந்த புக்கினுடைய ஜெராஸ் காப்பி என் கைக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சு. அதை படித்த உடனே அந்த புக்கு வந்த கதை பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐயா புக்கெலாம் எழுதி கோயம்புத்தூரில் பிரிண்ட்டுக்காக கொடுத்துருக்காரு ஒரு பப்ளிகேஷனில். அந்த புக்கு மினுஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காரு. 3 மாதம் ஆகி புக்கு வரல. அப்புறம் கேட்டால் அவங்க மினுஸ்கிரிப்ட் தொலைச்சிட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயா ஃப்ரெஷ்ஷாக முடிவு இருக்கா எழுதி சென்னையில் பிரிண்ட் பண்ணார் அந்த புக்கை. அதனுடைய ஜெராஸ் காப்பி படித்த உடனே சரி, பெரிய விஷயத்தை வந்து ஐயா சொல்லியிருக்காரு, பட் சிம்பிளாக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி தனியாக பேசுகிறேன். நான் ஃபோன் பண்ணிட்டு, ஐயா பகவத் ஐயாங்களா, நான் ஜீவனுக்கு பேசுகிறேன் ஐயா சேலத்துலேருந்து அப்படிங்கிறேன். அவர் வந்து, இப்படியா யார், சேலமா அப்படின்னா கைலாசம் டாக்டரோட நண்பரா அப்படிங்கிறாரு. ஆமாங்க, உங்களை பார்க்கணும் வருங்க, புக்கை கொடுக்குறேன் நான், இந்த மாதிரி ஒருத்தர் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. அங்கே வேத சுப்பையான ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு, அவுட்டு ஒரு புக்கை கொடுத்துட்டு இது மாதிரி இருக்குங்கய்யா நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு கிளம்புறோம். எனக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே என்னென்னா, அந்த புக்கு படிச்சுட்டு ஒரு ஒரு ஆனந்தம், ஒரு ஞானியை சந்திக்கிறோம், லிவிங் மாஸ்டர் சந்திக்கிறோன்னு ஒரு ஆனந்தம். பூரி போகிற போய் பார்க்குறோம், நம்ம நேரில் வந்தப்போ மிஸ் பண்ணிட்டோம். அவர் ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டில் நான் தான் வண்டியில் கொண்டு தான் விட்டேன் நான் ஊருக்கு போகிறது. அவர் போய் பார்க்க போகிறேன்னு ஒரு எண்ணத்தில் போனேன். நான் கிளம்பும்போதே ஐயா எங்கே இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஐயா இன்னும் ஒரு 1/2 hour வந்துடுவோம், திருச்செந்தூரை நெருங்கிட்டோம் அப்படிங்கிறேன்.
பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கினா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு நம்மளை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக. இறங்கினோடனே நம்ம கையில் பையை வாங்கிட்டு வாங்க போகலாம் வீட்டுக்கு போகலாங்கிற எனக்கு வந்து கண்ணில் தண்ணி தான் வருது. என்னென்னா ஒரு பெரிய மகான் ஒரு ஞானி வந்து நம்மளை வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கூட்டு போகிறாரு அப்படிங்கும்போது அந்த தருணம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் எனக்கு. ஏன்னா அவ்வளோ அவருக்கு உயர்வை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நான் இந்த உலகத்திலேயே மனதை இவ்வளவு தெளிவாக புரிய வச்சவர் அவர் தான். இப்போ நம்ம எவ்வளவோ இங்கிலீஷ் புக்கெலாம் வந்திருக்கு, பவர் ஆஃப் நவ், இன்னும் நிறையா புக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதில் கூட சொல்ல முடியாத விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் ஒரு தமிழராக இருந்து நம்ம தமிழ் தான் நம்ம தாய்மொழி, அதில் வந்து கிடச்சிருக்காருங்க போது இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கு இங்கே தான் இருக்குது அப்படிங்க ஒரு பூரிப்பு மனசில். சரி, அவர் அவர் வந்து பார்க்க போகிறோம், அவர் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு அப்படின்ட்டு அங்கே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு போகும்போது மணி 6 ஆகிடுச்சு சாயந்தரம். மொட்டை மாட்டில் ஒரு ரூம் இருந்துச்சு, ரூமில் போய் தங்குங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு கொண்டாரம் இருந்து சரி வாங்க கடற்கரைக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. நான், சரவணன், கைலாசம் டாக்டர், ஐயா கூட எங்கள் நண்பர் வந்து சரவணனுடைய அண்ணன் தங்கமணின்னு ஒருத்தர், அவர் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், நாங்கள்லாம் தான் போயிருந்தோம். சரி பீச்சுக்கு நடந்து போகிறோம், ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாங்கிறார். சரின்ட்டு ஒரு பக்கத்தில் போகிறலையே ஒரு காஃபி, ஃபில்டர் காஃபி. இன்றைக்கும் நான் ஃபில்டர் காஃபி எடுத்தேன்னா எனக்கு அந்த நினைவு வரும், ஐயா கூட போய் காஃபி சாப்பிட்டது எனக்கு ஞாபகம் வரும். எனக்கு காஃபியே குடிக்காதவன், ஆனால் அந்த அதுக்கப்புறம் இந்த காஃபி மனம் கூட எனக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ஐ இதெல்லாம் காரணம் ஐயா கூட போனதுனால தான். எல்லாம் காஃபி சாப்பிட்டு கடற்கரையில் போய் உட்காந்தோம். 10 மணி 1 நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் நைட்டு, நிறைய சந்தேகங்கள். அப்போ ஐயா வந்து கவலைகளுக்கெல்லாம் தீர்வுன்னு புக் எழுதிட்டுருக்காரு. அப்போ வந்து அந்த புக்கு பற்றிலாம் சொல்லிட்டுருக்காரு, நாங்களும் அந்த ப்ரூஃப்லாம் படிச்சுட்ருக்கோம். எந்த புக்கை நம்ம சேலத்தில் தாங்க ரிலீஸ் பண்ணணும், மைண்டை இதுக்கு மேலே அது பிரித்து பார்க்க முடியாத மாதிரி எழுதின புக்கு அது. அதில் ஒரு வார்த்தை கூட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வார்த்தையே வராது, சைக்காலஜிக்கலாக தான் எல்லாமே இருக்கும். ஆனால் ஏன் அந்த புக்கை ஐயா எழுதியிருக்காருன்னா, ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவங்க கூட என்லைட்மெண்ட் ஆகலாம், அவங்களுக்கும் அந்த எல்லா பிரச்சனையும் விடுபட்டு வாழ்க்கையை முழுமையாக வாழலாங்கிறதுக்காக தான் அந்த நூல் எழுதினாங்க. அதனால் ஆன்மீகங்கிற வார்த்தையே இல்லை, அவனை அவ்வளோ அற்புதமாக கடைசியாக கொண்டு வந்து சூப்பராக முடிச்சிருப்பாங்க. அந்த இதில் ஃபுல் கிளாரிட்டியாக இருக்கும். இந்த புக்கு வந்து சேலத்தில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் எங்களுக்கு. ஐயா இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள், சேலத்தில் நம்ம வந்து வெளியிடலாம் ஐயா அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அந்த புக் ரெடி ஆனால் சேலத்தில் ஒரு மீட்டிங், ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங் அதுதான், சேலத்தில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஒரு போஸ்ட்லாம் அடித்து எல்லாத்தையும் கூப்பிட்றோம். அது வந்து ஒரு ஹோமியோபதியினுடைய அப்ரோச் மீட்டிங் ஒன்று வச்சுருந்தோம், அது கூட ஜாயின் பண்ணி இந்த மீட்டிங் வச்சோம். ஐயா மீட்டிங் வந்து ஈவினிங் வைக்கலான்ட்டு ஒரு ஐயா ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருப்பாங்க. ரொம்ப சுருக்கமாகவும் எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக அந்த ஸ்பீச் வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இதை ஒரு புக்காக போடலாம் அப்படின்ட்டு அந்த புக்கு தான் வந்து ஞான மலர்வு அப்படின்னு ஒரு சின்ன புக்கு நம்மகிட்ட இருக்குது. அது அங்கே பேசின ஸ்பீச் தான் அது. அதை எழுத்து வடிவமாக மாற்றி ஐயாவே மாற்றி கொடுத்துட்டாரு. ஐயாவுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் நான் எல்லாம் பத்திரமா பொக்கிஷமாக வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன், எப்பயும் நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங்கில் மாற்றி டைப் பண்ணி நான் அப்போ என்ன நினச்சேன்னா அப்போ பகவத் மிஷன்லாம் ஆரம்பிக்கல. ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு, ஒரு 5000 பிரதி நம்ம அடித்து எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். சரவணன் வந்து நானும் அப்போ தான் ஜாயின்ட் ஆகிறோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனுடைய ஃபஸ்ட்டு பண்ண விலை வந்து எங்களுக்கு அடித்த காசு வந்து 10 ரூபா 50 பைசா வந்துச்சு, நாங்கள் போட்ட விலை வந்து 5 ரூபா போட்டோம். சரி இதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கலாம் எல்லாத்துக்குன்ட்டு. அந்த புக்கை வந்து ஒரு 100 தடவையாவது திருத்திருப்போம், தமிழுக்காக திருத்திருப்போம். அந்தான ஃபோனில் ஐயா பேசுவார், இந்த நான் ஃபோன்லேருந்து அவர் சொல்ல திருத்தோம். அப்போ தான் தமிழ்லையே நான் முழுசாக நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லணும். அவர் சொல்ல திருத்தி அந்த புக் ரெடியாகி வந்துச்சு. அந்த புக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் 40 பக்கம் தான் இருக்கும், ஆனால் ஃபுல்ஃபில்லாக இருக்கும், ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த புக் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து சரி ஐயாவது எப்படிலாம் உலகத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம தினத்தந்தியில் வந்து வெள்ளிக்கிழமெலாம் இது வருது, நாம் ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம் அப்படின்னாரு. நீங்கள் எழுதுங்க ட்ரை பண்ணலாம்னு சொன்னேன். தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் ஐயா வந்து புக் எழுதினாங்க. எழுதினாங்கன்னா எழுதி முடிச்சோன்னே நான் படிச்சிருவேன். நான் பிரிண்ட் ஊரில் வெயிட் பண்ணுறதில்ல, முதல்ல நான் தான் படிச்சு டைப் பண்ண கொடுத்து எல்லா வேலையும் பண்ணுவோம். ஒவ்வொரு அத்தியாயமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நமக்கு என்னென்ன கேள்வி வருமோ அந்த கேள்வி அவரே கேட்டிருப்பார். அந்த புக்கில் அவரே கேள்வி கேட்டு அது பதிலும் கொடுத்து
நம்மளை சுவாரஸ்யமாக கூட்டு போவார் அந்த புக்கில். நான் இல்லை தியானத்தையும் விடு ஞானத்தை பெறுன்னா என்னது, தியானம் தான் அடிப்படை, ஆனால் ஒரு கட்டத்தில் தியானத்தையும் விட வேண்டிய சூழ்நிலை வருதுங்கிற மாதிரி அந்த புக்கில் ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அது உண்மை கூட தான். அந்த புக் ரெடியான உடனே தினத்தை அப்ரோச் பண்ணணும், ஆனால் சரியான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல, எங்கள் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, சரியாக கிடைக்கல. அப்புறம் வந்து இது புக் உடையமாக பண்ணிவிட்டு நர்மதா பதிப்பு உங்களுக்கெல்லாம் தெரியும், சென்னையில் ராமலிங்கம் ஐயா அவர், அதனுடைய எம்டி அவர், அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு வேற ஒரு நண்பர் மூலமாக அங்கே போய் சேர்ந்துச்சு. அந்த புக்கு வந்து அவர்கிட்ட கொண்டு போனோடனே அவர் சொல்லிட்டார், முதல் வேலையாக என்னுடைய பதிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா ஓசோவின் தியானங்கள், ஜேகேவின் தியானங்கள் அப்படிலாம் புக்கு வருது, நானே வந்து தியானத்தை விட ஞானத்தை பிறன்னு பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னாரு. டைட்டில் மாத்திரமாக இருந்தால் நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க, நீங்கள் படித்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த மெனுஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன். நான் ஒரு பத்து நாள் கழித்து எனக்கு அங்கேருந்து ஃபோன் வருது, யார் ஜீவமணிங்களானார், ஆமாங்க ஐயா நீங்கள்னு, நான் ராமலிங்கம் நர்மதா பதிப்பகம் பேசுகிறேன்னாரு. ஏன் சொல்லுங்க அப்படின்னு, இந்த புக் படிச்சிட்டேன், படிக்க தொடங்கினாலும் வைக்க முடியல இந்த புக்கை, முடிச்சுட்டு தான் வச்சுருக்கேன். சரிங்க, என்ன டைட்டில்னாலும் மாற்றிக்கலாம், ஐயாட்ட பேசி டைட்டில் மாற்றலானே, இந்த டைட்டில் தான் போடணும் அப்படின்னாரு. எனக்கு என்னங்க சொல்கிறீங்க, என்ன இந்த டைட்டில் தான் பொருத்தமானதாக இருக்கும், இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, நானே பப்ளிஷ் பண்ணுறேன்னாரு. அவருடைய பப்ளிகேஷன் இன்னமும் வந்துட்டுருக்கு அதில், தியானத்தை விட ஞானத்தை பெறுங்கிற புக்கு. இந்த புக்கு என்னாச்சுன்னா, பல அன்பர்கள் வந்து கோபமாக அந்த புக்கு வாங்கினாங்க. நான் 10 வருஷமாக தியானம் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி ஒரு டைட்டிலாம் சொல்லிட்டு ஒரு கோபமாக வாங்கி ஐயா மேலேயே கோபப்பட்டு நான் படிக்கிறேன்ட்டு படித்து ஒரு 2 மணி நேரம் கழித்து இது உண்மை தானே அப்படின்னு வந்து, நம்முடைய ஸ்ரீ பகவத்மசனுடைய ஃபவுண்டராக ஆனவங்க ஒரு 20-30 பேர் இருக்காங்க. அந்தளவு அந்த புக்கு வந்து மற்றவங்களை இழுத்துருக்கு. அதனால் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த பகவத் பாதை மந்த்லி மேகசின் இது 8ஆம் ஆண்டு இந்த வருடம். ஆனால் வந்து நம்ம இந்த ஆர்என்ஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. அது அதுக்கு முன்னாடி 3 வருஷம் எந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் பண்ணி ஒரு 4 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி 2 மாதத்துக்கு ஒருக்கா மேகசின் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இந்த மேகசின் ஐடியா ஐயா தான் சொன்னாங்க, நம்ம வந்து ஒரு மேகசின் டெடி புக்காக இருந்து மட்டும் இருந்தது, புக்கில் என்ன சொன்னாலும் புக் வாங்கி படிக்கிறீங்க, மாதம் மாதம் ஒரு தொடர்பு இருக்காது, இதுனா ஒரு கம்யூனிகேட் பண்ணலாம், உயிரோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன ஒரு பயனா, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்னால் உட்காந்து ஆசிரியர் பகுதியெல்லாம் எழுதிட்டுருக்க முடியாது, இந்த இதை மாதம் மாதம் டைமுக்கு அனுப்ப முடியாது, பல விஷயங்கள் இருக்குது ஐயா என்னால் முடியாதுங்கய்யா அப்படின்னேன். நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த மாதம் பண்ணுற மட்டும் யோசிங்க, அடுத்த மாதத்தை பற்றி யோசிக்காதீங்கன்னு. சரிங்க, எனக்கு ஆசிரியர் பகுதி எழுதும் வராது, நீங்களே எழுதி கொடுங்கன்னு. ஃபஸ்ட்டு மாதம் அவரே ஆசிரியர் பகுதி எழுதி எனக்கு கொடுத்துட்டார். அவரை படித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கீங்கண்ணே, உங்கள் பேரை போட்டுக்குங்கன்னு. ஐயா சரின்ட்டு என் பேரை போட்டு முதல் மேகசின் வந்துச்சு, ரெண்டுமே அப்புறம் வந்து நாமளும் எழுதுவோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோன்னதான் இதாக மாறிச்சு. எனக்கு என்னென்னா, நம்மளால் முடியுமா மாதம் மாதம் இந்த டைமுக்கு கொடுக்க முடியும், நம்ம ஏகப்பட்ட பிஸி ஒர்க்கில் இருக்கிறோம், இந்த வேலையை செய்ய முடியுமான்னு யோசித்தேன். இன்றைக்கி நான் திரும்பி பார்த்தேன்னா 8 ஆண்டுகள் எப்படி நான் பண்ணோம், 8×12 இவ்வளோ மேக்சிமம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசில் சுமந்துட்டுருக்கிறது தான் தடையாக இருக்குது. அடுத்த மாதம் என்ன பண்ணுவோம், அதுக்கடுத்த மாதம் என்ன பண்ணணும்னு சுமந்துட்டுருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த சுமை தான் நம்முடைய வேலையை வந்து தடுக்குது. அந்த சுமை இல்லாத போது அப்போ தான் நம்முடைய சுயம் வெளிப்படுது. சுமை இல்லாத போது நம்முடைய சுயம் வெளிப்பட்டு அந்த எழுத்து நல்லா அழகாக வருது, நல்ல கருத்துக்கள் சொல்ல முடியுது. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல் மேகசினுடைய ஐயாவுடைய கட்டுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்தனையும் சிந்திப்பும். இப்போ அதுதான் நம்ம எல்லாமே நினைத்து பற்றி பேசினேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்டிக்கிள் அவ்வளோ, அந்த ஒரு ஆர்டிக்கிளே ஒட்டுமொத்த வேலையும் முடிச்சிருது. நம்ம எத்தனை ஆண்டு தேர்தலையும் அந்த ஒரு ஆர்டிக்கிள் முடிச்சிடும். அந்த ஆர்டிக்கிள் ஐயா எழுதி கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் மனவளக்கலை மன்றம், வேதாத்திரி மகரிஷி, அந்த பேராசிரியர், அந்த பொறுப்பாசிரியர் தான் எனக்கு தெரியும். புக் ரெடி அந்த யாருக்கு அனுப்புறது எனக்கு தெரியல. எங்கள் அறிவுத்திற்குள் போய் அந்த பொறுப்பாசிரியர் அட்ரஸ் புக்கு வாங்கினேன். அதில் இருக்கிற பேராசிரியர் லிஸ்ட்லாம் எடுத்து, பொறுப்பாசிரியர் லிஸ்ட்லாம் எடுத்து, எல்லா அட்ரஸையும் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் போஸ்ட் பண்ணிவிட்டேன். யாரும் கேட்கல, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க தான், என் குடும்பம் அது,
அவங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நம்ம கொண்டு போய் சேர்த்த போகிறோம் அப்படின்னு அனுப்பிச்சாச்சு. இது எல்லாத்துக்கும் போயிடுச்சு. சிதம்பரத்துலேருந்து ஒரு பேராசிரியர், அவர் பேர் எனக்கு மறந்துச்சு, சோமசுந்தரமோ ஏதோ ஒரு பேர் ஒருத்தர், சிதம்பரத்துலேருந்து ஒருத்தர், அவருக்கு அந்த ஆர்டிக்கல் வாங்கி படிச்சிருக்காரு, அவர் ஏதோ ஓப்பன் மைண்டோடு இருந்திருக்காரு, டக்குன்னு அவருக்கு கிளிக் ஆகிடுச்சு. எனக்கு ஃபோன் பண்ணார், தம்பி இது மாதிரி ஒரு மேகசின் வந்துச்சு படித்தேன்னாரு. ரொம்ப சந்தோஷங்க, நான் தான் அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னு. இப்போ மொதல் ஆர்டிக்கல்லையே டோட்டல் வேலை முடிஞ்சு போச்சு, அடுத்த மாதம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. ஆர்டிக்கல் என்ன பண்ணுவீங்க? இப்போ அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த முழுசாக சொல்லிட்டார், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ அடுத்த மாதம் ஆர்டிக்கல் என்ன பண்ணுவீங்க, எப்படி இது மாதம் மாதம் கண்டினியூ பண்ணுவீங்கன்னு கேட்டார். எனக்கும் ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, பயமாயிடுச்சு. சரி ஐயா ஃபோமனி, ஐயா இந்த ஆர்டிக்கலையும் ஃபுல்ஃபில்லாக இருக்கு, மேட்ரு முடிஞ்சிச்சு, அடுத்த மாதம் என்னங்கய்யா பண்ணுறது, நீ அடுத்த மாதம் ஆர்டிக்கல்லாம் வரும் இல்லைங்கயா அப்படின்னேன். ஐயா என்ன சொன்னார்னா, உண்மைங்கிறது ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை மையம்னா அதை எந்த டிகிரியில் வேணாலும் அணுகலாம், 360 டிகிரியில் எந்த கோணத்தில் வேணாலும் அந்த உண்மையை வந்து நம்ம அணுகலாம். இது ஒரு ஆங்கிளில் நம்ம ஒரு கோணத்தில் அணுகியிருக்கோம், இது ஒரு கிளியரன்ஸ் பல பேர் கொடுக்கும். ஆனால் வெவ்வேறு ஆங்கிளில் சொன்னால் தான், எல்லோருடைய இயல்பு ஒரே இயல்பு கிடையாது, வெவ்வேறு இயல்பில் இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு ஆங்கிளில் சொல்லும் போதும் அவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளிக் ஆகும். அதனால் ஒரே உண்மை தான் நம்ம வெவ்வேறு ஆங்கிளில் சொல்லுவோம்னாரு. அப்படி தான் இந்த 8 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கு, பலருக்கு இது ஞான தெளிவை கொடுத்துட்ருக்கு. இது வந்து ஒரு மூன்றாண்டு தொகுப்பு தான் நம்ம போட்டிருக்கிறது, பகவத் பாதைன்னு சொல்லிட்டு ஒரு ஞானப்பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாண்டினுடைய தொகுப்பை வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம். வெளியிட்டு அந்த எடிஷனே முடிய போகுது. இப்போ அடுத்து ஒரு ஐடியா வச்சுருக்கோம், ஐயாவுடைய ஆர்டிக்கல் மட்டும் இந்த 8 ஆண்டையும் தொகுத்து ஒரு புக்காக போட்டுடலாம். ஏன்னா பழைய மேகசின் மிஸ் பண்ணவங்களாம் கேட்குறாங்க, புதுசாக வரவங்களாம் பழைய மேகசின் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. நெட்லேருந்து எல்லாம் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி சொல்லிட்டோம், பல பேர் பண்ணுறாங்க, எங்கள் வந்து புக்காக இருந்தால் பரவாயில்லங்கிறாங்க. அதனால் வந்து ஐயாவுடைய ஆர்டிக்கல் ஒரு புக்காகவும், அதில் கேள்வியில் வந்து சரவணன் அவர் எழுதிட்டுருக்காங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா இவர் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காரு ஃபோனில், ஐயாவே பல பேர்கிட்ட வந்து நீங்கள் சரவண்ட்ட பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் நிறையா நம்ம இருக்குது, அது லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதை தொகுத்து ஒரு புக்காக வெளியிடலான் இருக்கோம். அதில் வந்து ஜென் கதைகள், நம்ம பொதுவாக ஜென் கதைனாவே ஒரு புரியாத புதிராக தான் இருக்கும், அதை வந்து புரியக்கூடிய விஷயமாகவும் அந்த ஜென் கதை படித்தே ஒருத்தர் நிலைப்பண்டாயிருக்கார் கோவில்பட்டியில், ஐயாவுடைய ஜென் கதை புக்கை படிச்சுட்டு. அப்படிப்பட்ட அந்த ஜென் கதைகளை தொகுத்து நாம் ஒரு புக்காக வெளியிடலான்னு ஒரு அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 1 or 2 months அந்த புக்கெல்லாம் வெளியே வந்துடும். இப்படி ஒவ்வொரு இந்த ஸ்டோரி எப்படி இந்த பாதை வந்துட்டுருக்குதுங்கிறத சொல்கிறேன். அப்போ தான் நாங்கள் எப்படி தேடணுமோ அப்படி தான் ஒருத்தரும் தேடிட்டுருக்கோம். ஆனால் இது ரொம்ப எளிமையாக இருக்குது, நம்ம கால்கடியில் தான் இருக்குது, நம்ம பார்வை இப்படி இருக்கிறதுனால இது தெரியாமல் இருக்குது. அதனால தான் வாலண்டரி எல்லாத்தையும் கூப்பிட்டு, இப்போ நீங்கள் எல்லாருமே ஞானிகளாகும்போது என்ன ஆகும், முதல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், நாம் எப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன்ட்டு. உங்களை பார்த்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், முதல்ல சோர்ந்து போய் உட்காந்துருவார், இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டுருக்காரு அப்படிங்கிறத தோணும். அப்போ வந்து நீங்கள் மற்றவங்களை பார்க்கும்போதெல்லாம் சொல்லும் போது இது உலகம் ஃபுல்லாக சென்றடையணும், உலகம் ஃபுல்லாக சென்றடைங்கிறது தான் நம்முடைய பகவத் மிஷனுடைய நோக்கமே. அதுக்காக எல்லா புக்குமே ஃப்ரீ டவுன்லோட், இல்லை ஃப்ரீ டவுன்லோட் பண்ண முடியாது, என்னுடைய மெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொன்னீங்களா, உங்கள் மெயிலுக்கு நான் பிடிஎஃபில் எல்லா புக்கும் அனுப்பிச்சிடுறேன். ஹார்ட் காப்பி நான் மட்டும்தான் அந்த பைசா, அதுக்கான அமௌண்ட்டை போட்டுருக்கோம், மற்றபடி ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இதுவே வந்து யாராவது புக்கு கொடுங்க நான் போய் பண்ணான்னு சொன்னால் கூட தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நம்முடைய நோக்கம் இந்த எளிமையான அந்த புரிதல் எல்லாத்துக்கும் போய் சேரணும். இதுதான் ஞானம், இதுதான் விடுதலையை கொடுக்கக்கூடியது, இது எல்லா வகையிலும் கொண்டு பேசுறதுங்கிறது மட்டும்தான் நம்முடைய நோக்கமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த வகையில் இந்த அடுத்த வகுப்பை ஆரம்பிக்க இருக்கிறது, நம்ம ஐயா வர சொல்லிடுவோம், அகம்புறம் டாபிக் பற்றி பேசுவோம். தயவுசெய்து உங்கள் செல்லெல்லாம் தியானம் பண்ணட்டும், நீங்கள் அதெல்லாம் வைப்ரேஷனில் போட்டுருங்க, உங்கள் கவனம் ஃபுல்லாக இங்கே வந்துடட்டும். நன்றி, வணக்கம். இப்போ நேற்று வந்து நாம் வந்து நம்ம அகத்தில் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதாவது போக்கில் எங்க விட்டுட்டா போதும், நாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல சொல்லி நாம் பார்த்தோம். வெளியே நம்ம நிறைய வேலைகளில் இருக்கிறோம், அதை என்ன பண்ணுறது? இங்கே உள்ளே சும்மாவே இருந்தோன்னு சொன்னால் வெளியே என்ன பண்ணுறது? இப்போ புத்தர் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அவர் பாட்டுக்கு ஒரு சன்னியாசம் மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டாரு, மகனுக்கும் சன்னியாசம் கொடுத்துட்டாரு, யார் யார் வந்தாலும் எல்லாருக்கும் தூக்கி சன்னியாசத்தை கொடுத்து வச்சுட்டாங்க, ஒன்றும் வேணும் வேணும்னா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான்.
இப்போ நாம் எல்லாருக்குமே அது சரியாக இருக்குமா? அது அப்போ நம்ம வந்து புறத்துக்கு என்ன செய்யணும்ங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான அம்சம். அதனால் அகம்னா என்ன, புறம்னா என்ன? அகத்தில் ஒரு ரோல், புறத்துக்கு ஒரு ரோல். இப்போ புறத்தில் வந்து நிறைய பொறுப்புகள் இருக்குது, அகத்தில் நமக்கு எந்த பொறுப்புமே இல்லை. அப்போ அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நாம் எல்லோரும் வேலையில் தான் இருக்கிறோம். அந்த வேலையை நாம் என்ன பண்ணுறது? அகம்னா என்ன? நீ பார்த்தோன்னா அகத்தில் நம்ம மனசில் எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் வருது. மகிழ்ச்சி வந்தால் ஓகே, பயமோ வருத்தமோ வந்தோன்னு சொன்னால் சரியில்லை, இதை கொஞ்சம் அப்புறப்படுத்தினா பரவாயில்லையே என்னை சொல்லி நினச்சி நாம் வந்து அகத்துக்களை வந்து கொஞ்சம் சீரமைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த அகத்தை சீரமைக்கிறதுக்கு போராடுறது தான் அகம். மனசுக்குள்ளே உள்ள பிரச்சனையை சரி பண்ணுறதுங்கிற மாதிரி மனசை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டால் போதும், ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம ஏற்று பார்த்தோம். இப்போ புறத்தை நம்ம டீல் பண்ணுறதுன்னா என்னன்னு சொல்லி சொன்னால், புறத்தையுமே நம்ம மனசை வச்சு தான் பண்ணுறோம். மனசினுடைய உதவி இல்லாமல் புறத்தில் எந்த வேலையுமே பண்ண முடியாது. அப்போ மனதை வச்சு மனதுக்குள்ளே எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. மனசை வச்சு நீங்கள் புறத்துக்கு எல்லா வேலையும் செய்யுங்க, மனசை பயன்படுத்திக்கிடுங்க. அதை மனசுக்குள்ளே பயன்படுத்த வேண்டாம், மனசை ஃப்ரீயாக விட்டுருங்க. மனசு அது எப்படி ஒன்றாலும் இருக்கட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது மனசை வந்து மனசுக்குள்ளே பயன்படுத்த தேவையில்லை. அதே மனசு வந்து புறத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்போ ஒரே மனசு தான், மனசை வச்சு செயல்படாமல் முடியாது. அப்போ புறத்துக்கு நாம் பொறுப்படுத்த வேண்டியதும். அப்போ நம்ம வந்து புறத்துக்கு செய்கிறதுக்கும் மனசை தான் பயன்படுத்துகிறோம், அகத்தில் நம்ம போராடுறதுக்கும் மனசை தான் பயன்படுத்துகிறோம். அகத்தில் நம்ம பயன்படுத்தினோம்னு சொன்னால் அதுக்கு வெறும் போராட்டம். புறத்துக்கு நீங்கள் வந்து மனசை பயன்படுத்தணும்னு சொன்னால் அது ஒரு செயல், ஒரே வேலை தான். அகத்துக்குள்ளே பயன்படுத்தும் பொழுது அது போராட்டம், புறத்துக்கு அதே மனசை பயன்படுத்தணும்னா அது ஒரு செயல். ஏன்னா செயல் வந்து மனசுன்ற உதவி இல்லாமல் எந்த செயலையுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம வந்து எந்த நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகளை சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளுக்குமே இப்போ உங்கள்கிட்ட தான் வந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொல்கிறார், ஐயா நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், ஒரு ஃபைனான்சியலாக ஒரு நெருக்கடி, தொழில் சரியில்லை, உடல் சரியில்லை, இப்படி எது எதையோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை. நீங்கள் எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டானாலுமே அந்த பிரச்சனை வந்து ரெண்டு பகுதியாக இருக்குது. ஒரு பகுதி வந்து சைக்கலாஜிக்கல், இன்னொரு பகுதி வந்து ஃபிசிக்கல். ஃபிசிக்கல்னால் செயலளவில் சம்மந்தப்பட்டது. சைக்கலாஜிக்கல்னு சொல்லி சொன்னால் அது மனசோடு மட்டும் சம்மந்தப்பட்டது. எந்த பிரச்சனையுமே இப்படி ரெண்டு பகுதியாக தான் இருக்குது. பிரச்சனை நம்ம பொதுவாக சொல்லிடுறோம், எனக்கு ஒரே பிரச்சனைன்னு சொல்லி பொதுவாக சொல்லிடுறோம். ஆனால் எந்த பிரச்சனையுமே ரெண்டு பகுதியாக தான் இருக்குது. இப்போ இதுலேயுமே என்ன சொன்னால், சைக்கலாஜிக்கலாக என்ன பண்ணணும், ஃபிசிக்கலாக என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பிரித்து பார்த்தா தான் அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு புதுசாக ஒரு காரோ பைக்கோ வாங்கியிருக்கிறோம். நம்முடைய நண்பர் நிட்டு யார் நினச்சினா அவங்களுடைய கம்பெனியிலேருந்து வாங்கியிருக்கிறோம் கார், பணத்தெல்லாம் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து அது ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முறையாக பண்ணி இன்சூரன்ஸ்லாம் பண்ணி தான் நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஆனால் நம்ம நண்பர் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால், நான் நண்பருங்கிறனால பணத்தை வாங்கிக்கிட்டார், பில்லெல்லாம் போட்டாச்சு, நம்ம காரை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வீட்டு வாசலில் நிப்பாட்டியிருக்கோம். நைட்டில் ஒரு லைட்னிங், ஒரு இடி விழுந்து கம்ப்ளீட்டாக அந்த கார் வந்து டேமேஜ் ஆகிட்டு, இப்போ நம்ம இன்சூரன்ஸோடு கிளைம் பண்ண முடியாது. இன்சூரன்ஸு கிளைம் பண்ணி போட்டிருந்தோம்னு சொன்னால்
சரி போனால் போயிட்டு போகுது, அது இடி வந்து நம்ம தலையில் உள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் தலையில் உழந்துருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த காருக்காக நம்ம செலவு பண்ண அத்தனையுமே டோட்டலாக வேஸ்ட். இப்போ நமக்கு வந்து மனசு வந்து எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். இதில் நம்ம செய்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா இது வந்து மனதோட சம்மந்தப்பட்டது, மனதோட சம்மந்தப்பட்ட. ஏன்னா இது ஃபிசிக்கலாக இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபிசிக்கலாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது வேறு, இது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல். ஆனால் ஃபிசிக்கலாக செய்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லை, முழுக்க முழுக்க நஷ்டம்தான். நீங்கள் பணம் லாஸ் ஆனது லாஸ் ஆனது தான், அதை ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. இது வந்து முழுசும் சைக்கலாஜிக்கலாக உள்ள சம்மந்தப்பட்டது. இப்போ இதே மாதிரி இன்னொரு உதாரணம், அதே காரு தான். நீங்கள் இதே மாதிரி தான் பணம் எல்லாம் பே பண்ணிட்டீங்க, ஆனால் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டீங்க. நைட்டில் வந்து என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், யாரோ ஒரு திருடனை வந்து இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த காரை ரெக்கவர் பண்ணணும், இத்தனை வேலை இருக்குது. நீங்கள் இடி விழுந்து எரிஞ்சு போயிட்டு நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. வேணால் அவருடைய ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கலாம், இந்த கார் தான் நான் வாங்கினேன்னு சொல்லி மாட்டி வச்சுக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது களவு போன காரை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ட்ரேஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி நீங்கள் அந்த பொருளை நீங்கள் திருப்பி எடுக்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், அகத்தில் அதே நேரத்தில் வெளியே வேலை இருக்குது. இப்போ மனசுலையுமே வந்து அதுக்காக வந்து சந்தோஷமெல்லாம் இருக்காது. கார் களவு போயிட்டுதுங்கிறதுனால நம்ம சந்தோஷப்பட போகிறதில்ல, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீ நினச்சி நம்ம சந்தோஷப்பட போகிறதில்ல. அது போனது போனது தான், அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு நம்ம காரை இழந்துட்டோம். இப்போ இங்கே வந்து என்னன்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாகவும் ப்ராப்ளம், ஃபிசிக்கலாகவும் ப்ராப்ளம். இப்போ இங்கே வந்து சொன்னால், ஃபிசிக்கலாக நம்ம செய்கிறதுக்கு வேலை இருக்குது, சைக்கலாஜிக்கலாக ஒரு வருத்தம் வருது. இப்போ இந்த சைக்கலாஜிக்கலான வருத்தத்து சம்மந்தமாக நம்ம பண்ணுறக்கங்க ஒன்றுமே இல்லை, அது அப்படி தான் இருக்கும், யார் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும்னுட்டு சொல்லி. அப்போ இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம், இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, ஒரு ஞானிக்குமே இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் கிளாஸில் வந்து நாங்கள் கன்ஃபர்மேஷன்லேயே ஒரு தனி முகாம் நடத்துகிறோம், அதில் வந்து ஞானிகள் எப்படி இப்படிலாம் சஃபர் பண்ணியிருக்கிறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல போகிறோம். இப்போ இங்கேயுமே ஒரு கன்ஃபர்மேஷன் கிளாஸ் இருக்குது, ஆனால் அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டோம். ஏன்னா சில நேரங்களில் என்னென்னு சொன்னால், நாம் சில ஞானிகள் மேலே சில மரியாதைகள்லாம் வச்சுருப்போம், அவங்கள பற்றி நம்ம ஏதோ குற்றச்சாட்டு சொன்னோன்னு சொன்னால் அது ஏதோ நம்மளையே குற்றஞ்சாட்டின மாதிரி நமக்கு ஃபீலிங் ஆகும். இப்படி தானே ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் ஓஷோ படிச்சுக்கிட்டு இருந்தேன், அவர் ஓஷோ என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், விவேகானந்தர் வந்து ஞானமே அடையலைன்னு சொல்லிட்டார். இவர் சொன்ன உடனே என் கையில் உள்ள புக்கு அப்படியே கீழே விழுந்துட்டு, ஏன்னா விவேகானந்தர் மேலே அவர் அந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் வந்து அவர் ஞானமே அடையலைன்னு சொல்லிட்டு உடனேயே இவர் அப்படியே அப்படியே இதாகிடுறார். அப்படி அந்த மாதிரி சில இதுகள்லாம் நம்ம அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க எந்த அளவுக்கு அதை பெருசுபடுத்தி ஞானத்தை சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு குழப்பையும் வச்சுருக்குறாங்க. இப்போ அதனால தான் நாம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு தெளிவான ஐடியாவுக்கு வர வேண்டியிருக்கு. ஞானிகள் தான் நமக்கு வழிகாட்டவும் செஞ்சுருக்கிறாங்க, நம்ம வழியை பிளாக் பண்ணுறதும் அவங்க தான். அதனால் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கணும், நம்ம சொந்த காரில் நிற்கணும், சொந்த காரில் வர வேணும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால், ஞானிகளாக இருந்தாலுமே கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். பாதிப்பே ஏற்படலைன்னு சொல்லி சொன்னால் அது அப்நார்மல், அது நார்மலே கிடையாது, அது அப்நார்மல். இப்போ நம்ம நேற்று கூட பார்த்தோம்,
சில மனோலயம் மாதிரி நம்ம மனசை வந்து கட்டி போட்டு சில அனுபவங்களில் நம்ம லாக்காக இருந்தோம்னு சொன்னால் எந்த விதமே பாதிக்காது. இப்போ நேற்று கூட ஒருத்தர் சொன்னோம், ஒருத்தர் வந்து மாட்டை தடவி கொடுத்து அழுதுகிட்டு இருந்தார். உண்மையில் நல்ல போதையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. நீ மெரிஞ்சு போயிட்டியப்பா நீட்டு சொல்லி உண்மையிலே பார்த்தா யாரும் பார்த்தான்னு சொன்னால் ஏதோ துக்கத்தில் அழுறாருன்ன மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் துக்கத்துலலாம் அழல, அவர் ஆனந்தமாக அழுதுகிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாம் பாதிக்கும். இது வந்து சிலவங்க வந்து அந்த யோகா பயிற்சி மூலமாக லாக் பண்ணிக்கிடுறாங்க தங்களை. சில அனுபவங்களை லாக் பண்ணும் பொழுது அந்த மாதிரி சில எந்த இதுவுமே பாதிக்காத மாதிரி ஒரு தன்மையில் இருப்பாங்க. அதுக்காக அவங்க பாதிக்கப்பட அது வந்து ஒரு எக்ஸப்ஷனலாக தான் எடுத்துக்கிடணும் வழிய அது நார்மல் கிடையாது. இப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னு சொன்னால் அந்த லாக்கே வந்து அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிடும். அதனால் அது வந்து அது நம்ம அந்த அணுகுமுறைக்க வேண்டியதில்லை. இப்போ இதில் வந்து எல்லாருக்குமே அந்த சைக்கலாஜிக்கலாக பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அப்போ அந்த சைக்கலாஜிக்கலாக பாதிக்கிறதுங்கிறது வந்து அந்த சைக்கலாஜிக்கல் எது ஃபிசிக்கல் எதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலாக நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது முக்கியம். முதல்ல என்னென்னு சொன்னால் அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னால் நம்ம அணுகுமுறையே மாறிடும். நம்ம கவனம் எனர்ஜி எல்லாமே வேறு பக்கம் திரும்பிடும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே போயிடுது, அங்கே பாதி போயிடுது, இங்கே பாதி போயிடுது. சொல்லப்போனான்னு சொன்னால் ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தோட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்குது. அந்த சைக்கலாஜிக்கல் பார்ட்டை கம்ப்ளீட்டாக அது அப்படி தான் இருக்கும். ஞானியாக இருந்தாலுமே இப்படி தான் பிரச்சனை வரும், இப்படி தான் மனவேதனை வரும், அதில் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. எந்தெந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் இப்படி தான் வரும் இன்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிட்டோன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலாக நாம் வந்து அதை எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வருத்தம் வருமா? வரத்தான் செய்யும். நாம் செய்ய வேண்டியது என்ன அதை பார்ப்போம் இங்கிற ஒரு இது வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் செய்ய வேண்டியது வந்து நமக்கே சில நம்ம அணுகுமுறையே மாற்றி கொடுத்துறோம். நம்ம எப்படி செயல்படணுங்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வீரியம் எல்லாத்தையுமே அது கொடுத்துரும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒரு நண்பரை தேடி நீங்கள் போகிறீங்க. கிட்டத்தட்ட உங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி உங்கள் நண்பரை தேடி போகிறீங்க. அவர் என்னென்னு சொன்னால் ஒரு வெளியூரில் ஒரு இடத்துல ஊருக்கு வெளியே ஒரு தனி வீட்டில் குடியிருக்கிறாரு. நீங்கள் எப்படியும் அவர் நைட்டு தானே போகிறோம், நாம் அவர் வீட்டில் தான் இருப்பாருன்னு சொல்லி தைரியத்தில் நீங்கள் பாட்டு இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் பாட்டு போயிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு போகும் பொழுது அப்போ தான் அவர் வீட்டை வெளியே பூட்டிகிட்டு இருக்கிறார். அவர் வெளியே எங்கேயோ கிளம்பிகிட்டு இருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே போன வீடு தான், தெரிஞ்ச நண்பர் தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எனக்கு அவசரமான ஒரு வேலை, வெளியே போகிறேன், நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரொம்ப பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க, களைப்பாக இருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாரு. நமக்கும் அது சரியாக நியாயமாகப்படுது. சரி, நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க சொல்லிட்டு நாம் அடிஷ்னலாக என்ன சொல்கிறோன்னு சொன்னால், நீங்கள் இடையில காலிங் பெல்லாம் அழுமிக்கினீங்கன்னு சொன்னால் திறக்கிறதுக்கு எனக்கு நான் நல்லா தூங்கினாலும் தூங்கிடுவேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளிப்பக்கமாக பூட்டிட்டு போயிருங்க, நீங்கள் எப்போ வரீங்களோ வந்து திறந்துக்கிட்டு உள்ளே வந்துடுங்க என்ன சொல்லி நாம் பிரச்சனையை எளிமையாக்குறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் வெளியே பூட்டிட்டு அவர் கிளம்பிடுறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெட்ரூமுக்கு நோக்கி போகிறீங்க. பெட்ரூமில் லைட்டை போட்டிங்கன்னு சொன்னால் அங்கே பெட்ரூமில் இன்னொருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், கட்டில் அப்படி படம் எடுத்துகிட்டு நிற்கிறார். அப்படி இப்போ அந்த வீடு மட்டும் வெளியே பூட்டாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லோரும் ஒரே வேலையை தான் பண்ணுவோம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம சினிமாவில் தான் இப்படி படம்லாம் எடுக்கிறத பார்த்துருக்கோம், நேரில் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் முதல் முதலாக பார்க்குறோம். பாம்பெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாது. நீங்கள் அதை பார்க்குறீங்க, அது உங்களை பார்க்க. இப்போ நீங்கள் வந்து
தப்பி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருந்துன்னு சொன்னால் அதை போய் நம்ம எட்டி பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நீ எப்படி இருந்துட்டு போ, நான் பாட்டுக்கு போயிடுறேன், நண்பரை பார்த்ததெல்லாம் போதும், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சொல்லி நம்ம பாட்டு தப்பி அடித்து ஓடிடுவோம். இப்போ அப்படி போக முடியாது. சப்போஸ் இது இந்த ரூமில் தானே இருக்குது, நம்ம அடுத்த ரூமில் இப்போ ஃபோனிட்டெல்லாம் போக முடியாது. ஏன் அது அடுத்த ரூமுக்கும் வரக்கூடாதுன்ட்டு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பயத்தோடு அதை எட்டி பார்க்குறீங்க. இப்போ உங்கள் கவனம் என்னன்னு சொன்னால் தப்பி ஓடுறதில் இல்லை, அதை நேருக்கு நேரே எதிர்கொள்கிறதுல உங்கள் கவனம் மாறிடுது. நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை பார்க்குறீங்க, அது கொஞ்சம் நேரம் உங்களை பார்க்குது. நீங்கள் உங்கள் கவனம் அது மேலே திரும்பும்போது தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய தன்மை உங்களுக்கு புரியுது. அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் நீங்கள் தப்பி ஓடுறதில் இருந்தாலும் அதை பற்றி உங்களால் புரிஞ்சிட முடியாது. உண்மையிலேயே வந்து நீங்கள் எப்படி பயப்பட்டீங்களோ அதே மாதிரி அதுவும் உங்களை கண்டு பயந்து தான் படத்தை தூக்கிட்டு இருக்கு. அப்போ அதுவுமே பயத்தில் தான் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுது. நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தோன்னே என்னென்னு சொன்னால், இப்போ பாவம், இப்போ நீங்கள் வந்து நீங்கள் காலிங் பெல் அடிச்சு உள்ளே போகலாம், பாம்பெல்லாம் காலிங் பெல்லாம் அடிச்சு உள்ளே வரல, அது ஏதோ சந்து பொந்துகளில் பூந்து எப்படியோ வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் அது பார்த்து நீங்கள் இப்போ ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அது வந்த வழியே அது போய் தப்பி வெளியே போயிடுது. இப்போ இது என்னென்னு சொல்லி சொன்னால், உங்கள் கவனம் வந்து அகத்தை நோக்கி அகத்தை சீரமைக்கிறதுல திரும்பிட்டுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பி ஓடுறமா தான். அந்த பிரச்சனையிலேருந்து தப்பி ஓடுறதுங்கிறது அகத்தினுடைய பக்கத்தில் மனசை சரி பண்ணுறேன், என்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கிடுறேன், பயம் இல்லாமல் வச்சுக்கிடுறேன், ஒரு அமைதியான ஸ்டேட்டஸில் பிரச்சனையே இல்லாமல் பாதிக்காத அளவில் ஒரு பாதிப்பற்ற மனநிலையில் நான் வச்சுக்கிடுறேன்னு சொல்லி நீங்கள் இங்கே திரும்பிட்டீங்கன்னு சொன்னால் தப்பி ஓடுறமா தான். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், மனம் கொதிக்குதா கொதிச்சுட்டு போட்டோம், பயம் வருதா வந்துட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பில்லை. பிரச்சனை அது அப்படி தான் இருக்கும். மனம் வந்து வந்தான்னா மன பிரச்சனை, மனதினுடைய வேகங்கள் அலைவாயிறது அதிகமானால் ஆகத்தான் செய்யும். இப்போ நம்ம கவனம் அங்கே திரும்ப வேண்டியதில்லை. நம்ம கவனம்னு சொன்னால் செய்ய வேண்டிய செயல்களை தான் திரும்பணும்னு சொல்லும் பொழுது அந்த செயலை எப்படி பண்ணணுங்கிற ஆற்றல் உங்கள்கிட்டருந்தே வந்துடும். ஏன்னா உங்கள் நீங்கள் செயலை செய்கிறதுக்கு ஆற்றல் உங்கள் மனசில் தான் ஏற்படணும். இப்போ நீங்கள் முதல்ல வந்து கவனத்தை வந்து தப்பி ஓடுறதில் இருந்துன்னு சொன்னால் செயலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ செயலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து நீங்கள் தப்பி ஓடுற மனநிலையிலிருந்து இந்த மனதை சரி பண்ணுற வேலையிலிருந்து விட்டுட்டு செயலை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே திரும்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கவனம் அங்கே போகக்கூடாது, இங்கே தான் வரணும். அப்போந்தான் வந்து நம்ம புறத்தை சரியாக எதிர்கொள்கிறோங்கிறது அர்த்தம். இப்போ நான் வந்து சின்ன வயசில், அப்போ நான் ஸ்கூலில் படிக்கிற டைம் அது, நிறையமாக 9ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு வீடு வந்து ஒரு தோட்டத்தோடு இருக்கும், தோட்டத்துக்குள்ள ஒரு நாய், எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்ந்தது, அது சும்மா தோட்டத்தில் ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து ஒரு நாள் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், நான் ஸ்கூலுக்கு போகும்போது என் பின்னால் வந்துட்டு, இப்போ நம்ம வாக்கிங் போகும்போது ஒரு நாய் வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நம்ம கூட்டமாக போனால் பாதுகாப்பாக இருக்கிற ஃபீலிங்கில் என் கூட வந்துடும், தனியாக போனான்னா வராது, ஏன்னா இடையில நாய்கள் மறிச்சுக்கிடும்னு சொல்லி, இது ரொம்ப ஜாக்கிரதையான நாய். அதனால் ஆமாம், நமக்கு அதுக்கு பாதுகாப்புக்கு நம்ம ஒரு 10 பேர் வந்தாங்கன்னு சொன்னால் தைரியமாக நம்ம கூட வரும். அதுவே நல்லா ஸ்க்ரீன் பண்ணி முன்னகிட்டே தீர்மானிச்சிருது. அது அந்த நாய் எங்கள் வீட்டில் சின்ன வயசில் இருந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், ஏதோ அசட்டு தைரியத்தில் என் பின்னால் வர ஆரம்பிச்சிட்டது. நான் விரட்டினே விரட்டி விரட்டி பார்த்தேன், வராத விரட்டி ஓடுன்னுட்டு விரட்டி விட்டான்னு சொன்னால் அது கேட்குற மாதிரி தெரில. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் வந்திருக்கு, எனக்கு முன்னால் லீட் பண்ணிக்கிட்டு அது எனக்கு வழிகாட்டிகிட்டு போகுது. இப்படி நான் பயந்த மாதிரி என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், நான் ஸ்கூலுக்கு போகும்போதுக்கு முன்னால் 2 தெருக்களை கிராஸ் பண்ணணும். முதல் தெருவில் போகும்போதே ஒரு 7-8 நாய் வந்து அப்படி அதை ரவுண்ட் பண்ணிட்டு, உடனே என்ன பண்ணான்னு சொன்னால், ஒரு நாயாக இருந்தாலும் கூட ஏதோ விரட்டி பார்த்துடலாம், 7-8 நாய்களும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, என்னமோ உன் தலைவதி இப்படி நீனே அனுபவிச்சிக்க, அனுபவிச்சு பட்டு தெரிஞ்சிக்க நீ சொல்லி விட்டுட்டேன். இப்போ இந்த நாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது நாய் தனியாக நிற்கு, 7-8 நாய்கள் சுற்றி ரவுண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்முடைய நாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
மகிழ்ச்சியாக இருக்குமா? பயப்பட்டுச்சு. இப்போ ஒரு பயப்பட்டதுன்னு சொன்னால் அது என்ன பண்ணணும், என்ன பண்ணும், தப்பி ஓடுறதுக்கு பார்க்கும். தப்பி ஓடிட்டுன்னு சொன்னால் அதான் சான்ஸ்னு சொல்லி எல்லா நாய்களும் விழுந்து ஒரே அப்படியாக பிடிச்சிடும். இப்போ இந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சொந்த ஊருக்கு வாரீங்க. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் உங்கள் பழைய நண்பர்களெல்லாம் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க, ரொம்ப மகிழ்ச்சியில் ஒவ்வொருத்தரையும் நீ எப்படி இருக்காப்பா, நீ எப்படி இருக்காப்பான்னு சொல்லி ஒரு அன்பு விசாரணை பண்ணுவீங்க. இப்போ இந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படியே சரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டுது. நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியாங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணுது. இந்த கடிக்க வந்த நாய்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம் கடித்து குதறிடலான்னு வந்தான்னு சொன்னால் இதை ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணுதேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டுது. இது கன்ஃபியூஸ் ஆனதுனால இது அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயானால் இது வந்து ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்குது. இதுவும் முரட்டுத்தனமாக இதுவும் உரிமிக்கிட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் கடிக்கிறதுக்குள்ள இதில் வந்துடும். இது ஃப்ரெண்ட்லி நாய்ஸாக க்ரியேட் பண்ண உடனே அதுக்கு கடிக்கணுமா என்ன பண்ணணுமான்னு தெரியாமல் அதுவும் கிளம்பும்போது இது ஃப்ரீயாக அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டுது. ரவுண்ட் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப்பு கிடச்சிது. அந்த கேப்பு கிடச்சது தான் அது வழியே ஒரே ஓட்டமாக ஓடி தப்பி, ஒரு கடி கூட படாமல் தப்பி ஓடிட்டு. இப்போ உண்மையில் என்னென்னு சொன்னால் அந்த பயங்கிற எனர்ஜி அங்கே வந்துடுது. நேச்சுரலாகவே அந்த இதை பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை இது பண்ணும் பொழுது ஒரு நேச்சுரலான எனர்ஜிங்கிறது பயம். அந்த வந்த எனர்ஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணலை. அந்த எனர்ஜி இது வேண்டான்னு யூஸ் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்கும்போது இப்போ நீங்கள் சிச்சுவேஷனை பார்க்குறீங்க, பயம் வருது, பயம் பிரயோஜனம் இல்லைன்னு பயத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்ன எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜி வந்துடுது. ஒரு நாய்க்கே சாத்தியமாக இருக்குது. 5 அறிவு நாய்க்கே சாத்தியம்னா நம்ம 6 அறிவு படைத்த நமக்கு ஏன் சாத்தியம் இல்லாது? அப்போ நமக்கு வந்து பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனையான பிரச்சனைகளில் நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். அது பிரயோஜனம் இல்லை நீ எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் தேவையான எனர்ஜி நமக்குள்ளேருந்தே வந்துடும். இப்போ நம்ம கையை அப்படி மேஜில் வைக்கிறேன், ஒரு 50 கிலோ வெயிட்டில் ஒரு வெயிட்டை தூக்கி இந்த கை மேலே வச்சோம்னு சொன்னால் என்ன ஆகுன்னு சொன்னால் கை நசிங்கிறோம். 50 கிலோ தாங்கக்கூடிய அளவில் இந்த கைக்கு எனர்ஜி கிடையாது. ஆனால் இந்த ஒரு சூட்கேஸ் இருக்குது, 50 கிலோ வெயிட்டு, நீங்கள் தூக்கணும்னு நினச்சிங்கன்னா தூக்கக்கூடிய ஆற்றல் கைக்கு வந்துடும். அதுக்காக எப்போவுமே 50 கிலோ தூக்கக்கூடிய ஆற்றலோடு அந்த கை இருக்குன்ட்டு அர்த்தம் இல்லை. ஒரு தேவைக்கு வரும், பயன்படுத்தின பிறகு அது பாட்டுக்கு போயிடும், அந்த வேலை முடிஞ்சோன்னு அந்த எனர்ஜி போயிடும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா எனர்ஜியுமே நம்ம மனசுக்கு வேண்டியிருக்கு. சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்குள்ள ஆற்றலெல்லாம் மனசுலேருந்து தான் வர வேண்டியிருக்கு. அதை வந்து நம்ம சூழ்நிலை மட்டும் நம்ம கவனத்தில் எடுக்கும் பொழுது சூழ்நிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே இருந்து வந்துடும். நம்ம அதை சரி பண்ணணும்னு என்னது, இங்கே உள்ள நம்ம எனர்ஜி க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணலை, அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நாம் இப்படி தான் இருக்கணும்னுட்டுலாம் முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் கவனம் வந்து சூழ்நிலை மேலே தான் இருக்கணும் ஒழிய அகத்தை சீரமைக்கணுங்கிற கவனம் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த நாய் வந்து இந்த இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்லியாக நாம் இது பண்ணணும்னு எல்லாம் முடிச்சு பண்ணி எல்லாம் ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணலை. அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துடுது. ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அதுக்கே ஏற்பட்டுருது. இதே மாதிரி வந்து எந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலுமே கூட அகத்தில் வந்து ஒரு இரலவெண்ட்டான ஒரு எமோஷன்ஸ் வந்தாலுமே கூட அது ரெலவென்ட்ஸி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எடுக்கலைன்னா அந்த எமோஷன் அங்கே இருக்காது, அது பாட்டுக்கு போயிடும். அப்போ தேவையான எமோஷன் வந்துடும். அந்த தேவையான எமோஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எமோஷனை க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு சிச்சுவேஷனை மீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எமோஷன் அதுவாக வரும். உங்கள் கவனம் வந்து எமோஷன் மேலே இருக்கக்கூடாது, உங்கள் கவனம் வந்து சிச்சுவேஷன் மேலே தான் இருக்கணும். இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம ஃப்ரீயாக விட்டுறணுங்கிறது தான். அது நம்ம நேற்று பார்த்தது தான். அகத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறது வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா செயலுக்குமே அது தான்.
அகத்தில் நமக்கு வேலையே இல்லை. புறத்தில் நாம் செய்கிறதுக்கு வேலை இருக்குது, ஏன்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒர்க், அதுக்கு நாம் தான் செஞ்சாகணும். இப்போ இது வந்து ஆன்மீகத்தை பொறுத்தளவெல்லாம் சரணாகதின்னு நம்ம சொல்லுவோம், எல்லாமே அவன் செயல்னு சொல்லி சொன்னால் நமக்கு எங்கே வேலை இல்லை, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவாங்கிறது தான். அவன் பார்த்துக்கிடுவாங்கிறதுனால ஆண்டவன்கிட்ட கூப்பிட்டு எனக்கு எல்லாத்தையும் நீ பார்த்துக்க, எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆஃபீஸில் போய் ஆஃபீஸ் வேலையும் பாருன்னு சொல்லி சொல்கிறது இல்லை. ஃபிசிக்கல் ஒர்க்கெல்லாம் நாம் தான் செய்யணும். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஆண்டவங்க கையில் விட்டாலும் சரி, அல்லது நீங்கள் அதை எடுக்காமல் இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடாது. சைக்கலாஜிக்கலாக என்ன வந்தாலும் அதை ஃப்ரீயாக விட்டுறோம். அதனால் வந்து நம்ம வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், புறத்தில் என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதில் நம்ம கவனம் இருக்கணும். முடிய அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அகத்தை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டால் போதும்ங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நிறைய இதுகளை பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த அகம் புறங்கிறத பற்றியே ஒரு தெளிவான ஐடியா வந்துன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத சூழ்நிலை கிடையாது, எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பாங்க. பிரச்சனையில் வந்து அது அதனுடைய அம்சம் எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும், அந்த தோற்றம் எக்ஸ்ப்ரெஷன் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க முடியே. எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க, டெய்லியும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். பிரச்சனையே இல்லாமல் நான் வாழணும்னு சொல்லி சொன்னால் சாத்தியமே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் மலையில் போய் உட்காந்தாலும் அங்கேயும் பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து நீங்கள் இடத்த மாத்துறதுனால பிரச்சனைலாம் தீராது, எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு சொன்னால், ஃபிசிக்கல் பிரச்சனை வந்து ஒரு வேர் இல்லாத மரம் மாதிரி தான், அது ஈஸியாக அதை வந்து டீல் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. பிரச்சனைங்கிறது ஒரு பிரச்சனை தான், பட் இருந்தாலும் கூட நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமே டபுள் சைடில் நம்ம போராடுறத விட அகத்தை கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு புறத்தை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த நம்ம எல்லா பிரச்சனையுமே வந்து எளிமையாக நம்ம டீல் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை வந்து ஒரு ஜெனரலாக அகம்னா என்ன, புறம்னா என்ன, அகத்தில் உள்ள ஒவ்வொரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னால் என்ன, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னால் என்னங்கிற மாதிரி நம்ம இது பண்ணி புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம இதுகளை பார்த்திங்கன்னு சொன்னால், பற்று இல்லாமல் இருக்கணும், பந்த பாசமே இருக்கக்கூடாது, ஆன்மீகத்தை எடுத்துட்டோன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையில் அது இல்லைன்னு சொல்லி சொன்னால், நிறையா ஃபிலாசபி எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலாக சொல்லப்பட்டது நம்ம ஃபிசிக்கலாக அப்ளை பண்ணுறோம். பந்த பாசமே இல்லாமல் இருக்கணும், மனைவி மக்கள் மேலே எந்த பாசமே வச்சுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மனைவி மக்கள் மேலே பாசம் வைக்காமல் வேறு யார் மேலே பாசம் வச்சிங்கன்னு சொன்னால் பெரிய பிரச்சனைகளாகிடும். நீங்கள் உங்கள் பொருளை நீங்கள் அட்டையாக தூக்கி கொடுத்து உங்கள் மனைவி மக்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி நினச்சி அட்டையாக கொடுத்து பாருங்கள், திரும்பி வராது. அதனால் நம்ம வந்து மனைவி மக்கள் மேலே தான் பாசம் வச்சாகணும். இப்போ இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலாக சொல்லப்பட்டதை ஃபிசிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆன்மீக உபதேசங்களெல்லாம் சைக்கலாஜிக்கலுக்கு கரெக்டு, பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கலாக ஏற்படக்கூடிய அனுபவங்கள் மேலே பற்று இருக்கக்கூடாது. நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, பற்று இல்லாமல் செயல்பட போகிறீங்கன்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் ஒரு வேலையும் நடக்காது. அங்கே பற்று இருக்கணும், இருந்தால் தான் செயல் நடக்கும். பலன் மீது பற்று வைக்காத, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத என்ன சொல்லி சொன்னால் ஒரு வேலையும் நடக்காது. இப்போ இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக டேலி ஆகும். அதனால் அந்த அகம்னா என்ன, புறம்னா என்ன புரிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் ஆன்மீகமே வந்து சுலபமாகிடும். நீங்கள் அகத்துக்குள்ளே வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க, அங்கே வந்து சுதந்திரம் தான் வந்து அல்டிமேட்டான இது. அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து அங்கே எதையுமே எதிர்கொண்டு ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் ஜெயிச்சுட்டு நீங்கள் எது அங்கே சண்டை போட்டிங்கன்னு சொன்னால் தோற்று தான் போயிட்டே இருப்பீங்க, போராட்டம் தான் இருந்துகிட்ருக்கும். நீங்கள் அங்கே வந்து முதல்லையே வந்து முதல் ஸ்டார்ட்லேயே வந்து சரணாகதி அடைஞ்சிட வேண்டியதுதான். எப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எங்கே தானாகவே காணாமல் போயிடும் எல்லாமே. இப்போ அகத்தை பொறுத்தளவில் தோல்வி தான், சரணாகதி தான் இலக்கு. வெற்றி பெறுவேன், வெற்றி வீரனாக இருப்பேன், எல்லா எமோஷன்ஸையும் ஜெயிச்சு நான் வந்து வெற்றி வீரனாக இருப்பேன்னு சொல்லி சொன்னால் நீ வாழ்க்கை முழுசும் போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் என்ன எமோஷன் வரட்டும், எல்லா எமோஷன்ஸும் வர்றது நேச்சுரல், இயற்கையானது.
அது அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஃபிசிக்கலாக வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே தான் வந்து நல்லது கெட்டது சரியானது தவறானது எல்லாமே அங்கே தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு அம்மா, அவங்க கோயம்புத்தூரில் இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. அவங்க வந்து அவங்களுடைய முற்பிறவியில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடி சீடராக இருந்ததாக அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சீடர்கள்லாம் உண்டு. அப்போ அவங்க ஒரு நாள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க. இப்படி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பரவச நிலை ஏற்படுதியா, அந்த பரவச நிலை ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதை பற்றி நீங்கள் என்ன யார் நினைக்கிறீங்க நீ சொல்லி கேட்டாங்க. அப்போ இது ஒரு நல்ல நிலை தாம்மா, ஏன்னா அவங்க வந்து தியானங்கள் தவங்கள் எதுவுமே பண்ணுறதில்லை, நேச்சுரலாகவே அவங்களுக்கு அப்படி ஒரு அனுபவங்கள் ஏற்படுது. அப்போ இதே மாதிரி நிலை வந்து ஒரு அபூர்வமாக தான் சிலவங்களுக்கு ஏற்படும், உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கு, உயர்ந்த நிலை தான். இதே நிலை வந்து இன்னொருத்தருக்கு ஏற்படணும்னு சொன்னால் ஏதாவது முயற்சிகள் பண்ணணும், பண்ணுனா தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நிலை ஏற்படும். நீங்கள் எதுவுமே பண்ணாமலே உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் பிறவிலேயே ஒரு கிரேட் சோல், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எமோஷன் வர்றதுக்கு பதிலாக ஒரு கோபமோ வருத்தமோ ஒரு ஆசையோ பொறாமையோ அல்லது ஏதாவது அருவறுப்பான உணர்ச்சிகளோ ஏதாவது ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்ச்சிக்கும் இந்த உணர்ச்சிக்கும் இடையில் எந்த வித்தியாசமே கிடையாது. அகத்தப்புறத்தளவில் வேறுபாடுங்கிறதே கிடையாது. நல்ல எமோஷன் மோசமான எமோஷன், இது தெய்வீகமானது இது வந்து அசுரத்தனமானதுன்னு சொல்லி ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. அங்கே எல்லாமே வந்துட்டு போயிடணும். இப்போ உங்களுக்கு நல்ல நிலை வருது, தெய்வீகமாக இருக்குது, நான் இதிலே இப்படியே இருந்துருவேன்னு சொல்லி சொன்னால் உங்கள் பாடியே டெஸ்ட்ராய் ஆயிரும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சில நிலைகள் ஏற்பட்டு அவங்க உடல் உபாதைகள் நிறையா அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ உங்களுடைய உடல் உபாதைக்கே காரணம் இந்த மாதிரி அனுபவங்கள் தான். அதனால் இந்த அனுபவங்கள் வந்ததுன்னா வந்த உடனே அதை அப்புறப்படுத்தி விட்டுருங்க, அதில் தங்கிடாதுங்க, அது தங்காதபடி பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி என்ன சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் நல்ல எமோஷன் மோசமான எமோஷன்ட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஏதோ ஒரு வகையில் வருது, வந்ததெல்லாம் அது பாட்டுக்கு போயிடும், நாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அதுவே அதை காலி பண்ணிட்டு போயிடும். நாம் நல்லதுன்னு சொல்லி தூக்கி பிடிச்சோம்னு சொன்னால் பிரச்சனை தான், மோசமானதுன்னு சொல்லி டீல் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுவும் பிரச்சனை தான். அதனால் அகத்தப்புறத்தில் ஃப்ரீயாக விட்டுருங்க, அங்கே சுதந்திரம் தான் இலக்கு. நீங்கள் புறத்தப்புறத்துல பற்றி பிடிங்க, நல்லதை பற்றி பிடிங்க, அங்கே நல்லது கெட்டதெல்லாம் உண்டு, நல்லதை பற்றுங்க, நல்லதோடு இணைஞ்சு செயல்படுங்க. அதனால் அகத்துக்கு ஒரு ரோல், புறத்துக்கு ஒரு ரோல். அகம் ஆன்மீகங்கிறதே அகத்தை சார்ந்தது தான், அங்கே வந்து லிப்ரேஷன் தான் இலக்கு. எல்லாத்தையும் லிப்ரேட் பண்ணிடுங்க, விட்டுருங்க, எதையுமே பிடிக்காதுங்க, பற்றுங்கிறதே தவறானது, விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. புறத்துக்கு பொறுத்த அளவில் நீங்கள் பற்றி பிடிங்க, நல்லதை பற்றி பிடிங்க, மோசமானதை விலக்கிடுங்க, இங்கே செய்ய வேண்டியதை செய்யுங்க, செய்ய வேண்டாததை செய்யாதுங்க. இப்போ நம்ம அகத்தை வந்து சுதந்திரமாக விட்டுறோம், அது அதுவாக இயங்கும், நாம் இயக்க வேண்டியதில்லை, அது அதுவாகவே இயங்கும். அதுவாகவே இயங்கிறத போய் நாம் இயக்கணும்னு அவசியமே இல்லை. புறத்தில் நீங்கள் தான் இயங்கணும், நீங்கள் இயங்கலைன்னு சொன்னால் சரியாக நடக்காது. இப்போ நீங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒரு கார் வந்து ரிப்பேர் ஆகி நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த சப்தத்தெல்லாம் நீங்கள் நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை, சப்தம் ஏற்பட்டானா அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அந்த கார் அங்கே ஸ்ட்ரக்கப்பாக நின்றுச்சுன்னு சொன்னால் நீங்கள் தள்ளி விட்டு அப்புறப்படுத்தணும். அது இந்த செயலளவில் உள்ளது எல்லாத்தையும் நாம் தான் ஏதாவது சரி பண்ணணும். வெறும் மனசளவில் உள்ள பிரச்சனைகளை வந்து அது அதுவாகவே போயிடும்.
அதனால் அந்த அகத்தப்புறத்த அளவில் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அகம் ஃப்ரீ ஆயிடுது. அப்போ அந்த நேரத்தில் என்ன சொன்னால் நம்ம மைண்டே வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறிடுது. அது நம்ம அதை விடலைன்னு சொல்லி சொன்னால் ஸ்ட்ரகிளிங் மைண்டாக இருக்குது. ஸ்ட்ரகிளிங் மைண்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, லிபரேட்டட் மைண்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் லிபரேட்டட் மைண்டாகிடுது, இல்லைன்னா ஸ்ட்ரகிளிங் மைண்டாக இருக்குது. ஸ்ட்ரகிளிங் மைண்டாக இருந்தும் நீங்கள் பிரச்சனையை டீல் பண்ணலாம், லிபரேட்டட் மைண்டாக இருந்தும் பிரச்சனையும் டீல் பண்ணலாம். அப்படி லிபரேட்டட் மைண்டாக இருந்து நீங்கள் பிரச்சனையை டீல் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் செயல்பாடுனுடைய பரிமாணமே மாறி போயிடும். எல்லாருக்கும் பிரச்சனை தான், லிபரேட்டட் மைண்டாக இருந்தும் அதை நம்ம டீல் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் மைண்டில் இருந்து நம்மளுக்கு நாமளே போராடிக்கிட்டும் நம்ம டீல் பண்ணலாம். அப்போ போராடிக்கிட்டே நம்ம நமக்கு நாமளே போராடிக்கிட்டே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறத விட நம்ம மனசு அளவில் சுதந்திரமாக இருந்துக்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது அந்த காரியமும் பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். இப்போ நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து ஆன்மீகங்கிற பேரில் தான் நம்ம இதுக்கு டாக் கொடுக்குறோம், டிஸ்கஷன்லாம் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பீப்புளுமே என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த கான்செப்டை புரிஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய தொழில் எத்தனை விட மடங்கு அவங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் மைண்ட் அளவில் ஃப்ரீயாகிடுறாங்க. அப்போ அவங்க வந்து செயல் அளவில் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடச்சிருது. செய்ய வேண்டிய செயலை டைனமிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க, ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, ஒரே ஒரு பால் தான் கடைசி பால், நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்கன்னு சொன்னால் ஜெயிக்கவும் செய்யலாம் தோக்கவும் செய்யலாம். அந்த அளவுக்குள்ள ஒரு க்ரூசியல் இது, என்ன ஆகுமோன்னு நினச்சி நீங்கள் பந்து அடிச்சிங்கன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு சொன்னால் உங்கள் கிரிக்கெட் பேட்டும் சேர்ந்து போயிடும், அந்த பதட்டத்தில் அப்படி ஓடிடும் அது. இப்போ அப்படி ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இல்லாதபடி எத்தனையோ ஒரு சாதாரண பால் நீங்கள் கேஷுவலாக அடிக்கிறீங்கன்னு சொன்னால் சிக்ஸர் கூட அடிக்கலாம். அப்போ உங்கள் மனநிலை வந்து அதை நீங்கள் ஃப்ரீயாக இருந்து நீங்கள் செயல்படுறது வேறு, ஒரு பதட்டத்தோடு செயல்படுறதுங்கிறது வேறு. அப்போ மனசை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுவே அது வந்து ஒரு லிபரேட்டட் மைண்டாக மாறி ஒரு ஈஸி கோயிங், ஒரு ஃப்ளெக்சிபிளாக மாறிடுது. ஒரு ரிஜிடிட்டியாக இருக்கிறாதபடி ஃப்ளெக்சிபிளாக மாறிடுது. அப்போ அந்த ஃப்ளெக்சிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அந்த மைண்டு செயல்படும் பொழுது எல்லாத்தையுமே ஈஸியாக டீல் பண்ணுற மாதிரி, ஒரு ஃப்ளோயிங் நேச்சர்லேருந்து செயல்படுற மாதிரி இதாயிருது. ஏன்னா அங்கே வந்து என்னென்னு சொன்னால் எதுவுமே தேங்கிறது இல்லை, நடக்குது முடியுது போகுதுங்கிற மாதிரி ஒரு எல்லாமே வந்து போகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருது. சைக்கலாஜிக்கலான ஒரு தேக்க நிலை இல்லாதபடி நடக்குது, பிரச்சனைகள் வருது, சந்திக்கிறோம், வருது போகுதுன்னு சொன்னால் எல்லாமே வந்து போகிற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிருது. ஒரு அதான் நாங்கள் இது பண்ணு சொன்னால் பிரவாகம் பண்ணிட்டு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். ஒரு பிரவாகம்னு சொன்னால் அப்படியே போயிட்டே இருக்குது, ஒரு லிவிங் ரிவர் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம மனசே வந்து ஒரு ரிவர் மாதிரி போயிட்டுருக்கு, எல்லாமே ஃப்ளோயிங்கில் போயிட்டுருக்கு. அப்போ எல்லாமே வருது ஆனால் போயிடுது, அங்கே எதுவுமே தங்கி இருக்கிறதில்ல, ரூட் எடுக்கிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு நெருப்பு எரியுது, நெருப்புக்குள்ளே கையவிட்டால் என்ன ஆகும், கை பொசிங்கிறோம். ஆனால் நெருப்புக்குள்ளே நீங்கள் கையை அப்படி கிராஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அப்போவும் நெருப்புக்குள்ளே தான் கையை விடுறீங்க, ஆனால் ஒன்றும் கையில் ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த மாதிரி தான் என்னென்னு சொன்னால் ஒரு ஃப்ளோயிங் நேச்சரில் வரும்பொழுது பாதிப்பு ஏற்படும், ஆனால் அது ஒரு பெரிய அளவில் ஒன்றும் ரூட் எடுக்காது. பிரச்சனை தான் சந்திக்கிறோம் ஆனால் ரூட் எடுக்காமல் இருந்தது. மனது வந்து அந்த ஸ்ட்ரகிளிங் நேச்சருக்கு போகாதபடி லிபரேட்டட் நேச்சரில் இருந்து செயல்படுது. அப்போ நம்ம எல்லா இதுகளையுமே வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டுக்கு என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும்தான் எடுக்கணும், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை விட்டுறணுங்கிறது தான். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகமே மாயை, ஆன்மீகம்தான் உண்மையானது, உலகமே மாயை.
இந்த மாயையான உலகத்துக்காக நீங்கள் எந்த போராட்டமும் பண்ண தேவையில்லை. ஆன்மீகம்தான் உயர்ந்தது. ஆன்மீகத்துக்காக உலகத்தையே நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஆன்மீகத்துக்கு வாங்கன்னு நீ சொல்லி, இது நம்ம காலங்காலமாக அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகம்தான் மாயை, உலகம்தான் ரியல். நீங்கள் ஆன்மீகங்கிறது என்னென்னா மனசு தான். மனசை நீங்கள் தூக்கி போட்டுட்டு மனசை தூக்கி தரப்படுங்க. இது உலகத்தை தூக்கி தூரப்படுறதுக்கு போல மனசை தூக்கி தூரப்படுங்க. அவங்க எல்லாமே வந்து, அதாவது ஏதோ ஒரு லாங்குவேஜில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஃபிசிக்கல் வேர்ல்டு தான் ரியல் வேர்ல்டு. ஆன்மீகங்கிறது நம்மளை மயக்கக்கூடிய ஒரு மாயையாக தான் இருக்குது. மனசுங்கிறது ஒரு மாயையாக தான் இருக்குது. அதை நீங்கள் தூரப்படுறங்க. அது அப்படி தான் வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் கண்டுகிட தேவையில்லைன்னு சொல்லி அதை தூக்கி போட்டுருங்க. ஃபிசிக்கல் வேர்ல்டை நீங்கள் ரியலாக எடுங்க. செய்ய வேண்டியது செஞ்சீங்கன்னு சொன்னால் மைண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ஆயிரும். நம்ம இங்கேயும் பாதி அங்கே பாதி இருந்தோம்னு சொன்னால் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று புரிந்தி வர்றாது. நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு மைண்டே சப்போர்ட்டிவாக மாறிடும். இப்போ இதை வந்து நீங்கள் அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனாக எடுத்துக்கிடுங்க. இன்னும் இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக, இது வந்து ஒவ்வொருத்தரும் எத்தனையோ விதமான ப்ராப்ளங்களோடு இருப்பாங்க. அது வந்து உண்மையிலே இந்த கான்செப்டோட, இந்த அப்ரோச்சோட எப்படி பொருந்தி வருதுன்னு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ உங்களுடைய ப்ராப்ளத்தோடு இணைச்சி பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அதை நம்ம வந்து